வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். போக்குவரத்து கழகத்திற்கு படுக்கை உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் கூடிய 515 புதிய பேருந்துகள் இயக்கம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். நேபாளத்தில் யாத்திரையில் சிக்கிய இந்தியர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுஷ்மா சுவராஜ் தகவல். இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் மீட்பு பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். சேலம் எட்டு வழிச்சாலை திட்டம் முழுக்க மத்திய அரசின் திட்டம் என அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. நிலம் எடுக்கும் பணியில் மட்டுமே மாநில அரசு உதவி செய்து வருவதாகவும் தகவல். சட்டப்பேரவையில் நாளை லோக் ஆயுக்தா மசோதா தாக்கல் செய்யப்படும் என தகவல். 9ஆம் தேதி விவாதம் நடத்தி நிறைவேற்றப்படும் எனவும் எதிர்பார்ப்பு. வட மாநிலங்களில் வெளுத்து வாங்கும் கனமழை. மும்பை அந்தேரி பாலம் இடிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. தமிழகத்தில் இன்று மழை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் பழனிசாமி தொடக்கி வைத்தார். அரசு போக்குவரத்து கழகத்திற்கு 134.50 கோடி ரூபாய் செலவில் புதிதாக வாங்கப்பட்டுள்ள 515 பேருந்துகளின் சேவை இன்று முதல் தொடங்கியது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பேருந்துகளை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் மூத்த அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். GPS நிறுத்த அறிவிப்புகள், மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் நகரும் படிக்கட்டுகள், சீட் பெல்ட் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுடன் இந்த புதிய பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்துகளும் தொடங்கப்பட்டுள்ளன. நேபாளத்தில் கைலாஷ் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கனமழை மற்றும் மோசமான வானிலையால் அங்கு சிக்கி தவித்து வருகின்றனர். நேபாளத்தில் இந்துக்கள் புனித தலமாக கருதும் கைலாஷ் மானசரோவர் பகுதி அமைந்துள்ளது. இங்கு குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு பக்தர்கள் யாத்திரை மேற்கொள்வது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான யாத்திரை தொடங்கியதால் நாடு முழுவதிலிருந்து 100க்கணக்கான பக்தர்கள் அங்கு சென்றிருந்தனர். இதனிடையே கைலாஷ் யாத்திரைக்காக சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பக்தர்கள் நேபாளத்தில் சிமிகோட் என்ற பகுதியில் சிக்கி தவித்து வருகின்றனர். முன்னதாக சமிட் ஏர் நிறுவன ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தால் மீட்பு பணிகள் தொடங்க முடியாத நிலை ஏற்பட்டது. ஆனால் தற்போது வேலை நிறுத்தம் முடிவடைந்தும் மோசமான வானிலை காரணமாக விமான சேவை இல்லாததால் பக்தர்கள் அங்கு சிக்கி தவித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர்களை விரைந்து மீட்க வேண்டுமென அவர்களது குடும்பத்தினர் உறவினர்கள் கேட்டுக் கொண்டனர். நேபாளத்தில் கைலாஷ் மானசரோவருக்கு யாத்திரை சென்ற இந்தியாவைச் சேர்ந்த பக்தர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும், அதற்காக நேபாள அரசிடம் விமானம் உள்ளிட்ட உதவிகள் கேட்கப்பட்டுள்ளன எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் உணவு போன்ற உதவிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தனது டுவிட்டரில் பதிவிட்டுள்ள சுஷ்மா சுவராஜ் அவசர உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை முழுக்க மத்திய அரசின் திட்டம் என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நேபாளத்தில் சிக்கியுள்ள 23 தமிழர்கள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவர்களை மீட்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை முழுக்க மத்திய அரசின் திட்டம் என கூறிய அவர், நிலங்களை கையகப்படுத்தும் பணியில் மட்டும் தமிழக அரசு உதவி வருகிறது என்று கூறினார். இந்த திட்டம் தமிழகத்திற்கு அவசியமானது என்பதால் தான் மத்திய அரசு இதனை கொண்டு வருவதாகவும், மக்கள் மீது எந்த திட்டத்தையும் அரசு திணிக்கவில்லை எனவும் அவர் விளக்கம் அளித்தார். தொடர்ந்து பேசிய ஜெயக்குமார், காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தார். சட்டமன்றத்தில் இது மாதிரி இது வந்து ஒரு கேள்விகள் எழுப்பப்படலாம், அதனால் எழுப்பப்படும் போது நான் டீட்டெயில் போக முடியாது. ஆனால் வந்து அவங்க வந்து பாதுகாப்பாக இருக்காங்க, அதனால நிச்சயமாக வந்து
வெதர் நல்லாயிட்ட பிறகு அவங்க வந்து சென்னை வர்றதுக்கு உரிய வாய்ப்புகளா இருக்கு, பத்திரமா இருக்காங்க. அவங்க மத்திய அரசு தொடர்பு கொண்டு அங்க வந்து நம்ம நேபாள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்களுக்கும் தொடர்பு கொண்டுட்டு அவங்க எல்லாம் பத்திரமா இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. பொதுவா வந்து சில ஸ்கீம் வந்து சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இருக்கு, சில ஸ்கீம் 100% வந்து சென்ட்ரல் ஸ்கீம் இருக்குது. இப்போ இந்த பசுமை வழி சாலை பண்ணுறது 10,000 கோடி, 100% வந்து அது வந்து என்று சொல்லக்கூடிய நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் வந்து இந்தியா அந்த ஸ்கீமில் தான் இது வந்து பண்ணுறாங்க. இது 100% வந்து அவங்களுடைய இந்த ஒரு முதலீடு. அதனால் மாநில அரசு பொறுத்தவரை வந்து நிலையெடுப்பு அதே போல் தேவையான அளவுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டியது மாநில அரசுடைய கடமை வந்து ஒரு பொது நலனை முன்னிட்டு அந்த ஒரு ஒத்துழைப்பு தான் ஒழிய முதலமைச்சர் இருக்கணும் இது குறித்து தெளிவாக சொல்லியிருக்காரு. அந்த விளக்கமே போதும். அது தமிழகத்திற்கு 31.24 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிடக் கோரி கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிடப்பட்டதற்கு தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக எம்பி கனிமொழி, காவிரி வாரியத்தின் தீர்ப்பு தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அமைந்துள்ளதாகவும், தீர்ப்பினை நடைமுறைப்படுத்தினால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றும் குறிப்பிட்டார். காவிரி மேலாண்மை வாரியத்தின் தீர்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்பதாகவும், தீர்ப்பினை கர்நாடக முதல்வர் குமாரசாமி நடைமுறைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக்கொண்டார். உரிமைகளை நம்ம வந்து போராடி நீண்ட ஒரு போராட்டத்திற்கு பிறகு பெற்றிருக்கிறோம், அது நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுதான் வந்து பல காலமாக பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஆனா அதை செயல்பாட்டிலே கொண்டு வந்தால்தான் வந்து விவசாயிகள் பயனடைய முடியும். காவிரி மேலாண்மை ஆணையம் தனது முதல் அமர்விலேயே தமிழக மக்கள் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு முடிவை எடுத்து அறிவிப்பு செய்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. இந்த முடிவை முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கு கர்நாடக அரசு, கர்நாடக முதல்வர் குமாரசாமி அவர்கள் முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. அத்துடன் மேலாண்மை ஆணையம் மாதந்தோறும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீர் அளவுகளை வரையறை செய்து அதை அறிவிப்பாக வெளியிட முன்வர வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த வசந்தகுமார் எம்எல்ஏ, காவிரி விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களின் நலனில் தான் அக்கறை கொள்ளும் என்று தெரிவித்தார். காவிரி விவகாரத்தில் ஆணையத்தின் தீர்ப்பை வரவேற்பதாக தெரிவித்த தமிழக விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன், கர்நாடக அரசு தீர்ப்பினை செயல்படுத்தும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலாண்மை வாரியம் அமைச்சாச்சு, தமிழ்நாடும் கர்நாடகாவும் உட்கார்ந்து பேசி அவர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செயல்படணும்னு தான் எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொல்லுவாரு. ஒரு தடவை கொஞ்சம் தண்ணி வந்தோடனே தண்ணி கொடுத்தாரு, ஆனால் தண்ணி இருக்கு அதனால கொடுத்தேன்னு சொல்வதை விட எங்களுக்கு காய்ந்து கிடக்கின்ற பயிரை காப்பாற்றுவதற்கு தண்ணீர் நான் எப்பொழுதும் கொடுப்பேன் என்று குமாரசாமி சொன்னால் நமக்கு ஒரு நன்மையாக அமையும். டெல்லியில் நடைபெற்று முடிந்திருக்கிற காவிரி ஆணைய கூட்டத்தின் நடவடிக்கைகளை வரவேற்கிறோம். இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம் மட்டுமல்ல, முதல் கூட்டத்திலேயே ஜூலை மாதத்திற்கான தமிழக ஒதுக்கீடான 34 டிஎம்சி தண்ணீரை உடன் வழங்கிட உத்தரவிட்டிருப்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இந்த ஆண்டாவது ஒருபோக சம்பா சாகுபடி செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக கர்நாடகம் காவிரியில் ஜூன் மாதம் தர வேண்டிய தண்ணீரை கொடுக்கப்பட்டுள்ள உபரி நீரில் கணக்கில் கொள்ள ஆணையம் உத்தரவிட்டிருப்பது எங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் கூட ஆணையத்தின் 34 டிஎம்சி தண்ணீர் திறப்பதற்கான உத்தரவை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். ஊழலுக்கு எதிரான லோக் ஆயுக்தா மசோதா நாளை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அரசு துறையில் நடைபெறும் ஊழல்களை விசாரிக்க லோக் ஆயுக்தா சட்டம் கடந்த 2013 கொண்டுவரப்பட்டது. 2014 அமலுக்கு வந்த இந்த சட்டம் மகாராஷ்டிரா உள்ளிட்ட 15 மாநிலங்களில் செயல்பாட்டுக்கு வந்துள்ளன. தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 12 மாநிலங்களில் லோக் ஆயுக்தா இதுவரை அமைக்கப்படவில்லை. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இதனை விசாரித்த நீதிமன்றம் உடனடியாக லோக் ஆயுக்தா அமைப்பதற்கான நடவடிக்கைகளை தொடங்க உத்தரவிட்டது. மேலும் வரும் 10ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யவும் ஆணையிட்டது. இதனால் நடப்பு கூட்டத்தொடரிலேயே சட்டப்பேரவையில் லோக் ஆயுக்தா மசோதாவை நிறைவேற்றிட தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இதனால் லோக் ஆயுக்தா மசோதா நாளை தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளை தாக்கல் செய்யப்படும் மசோதா மீது வரும் 9ஆம் தேதி விவாதம் நடத்தப்பட்டு நிறைவேற்றப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது.
மும்பையில் தொடரும் கனமழையால் அந்தேரி ரயில் நிலையம் அருகே உள்ள பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. வடகிழக்கு மாநிலங்களில் வெளுத்து வாங்கும் கனமழையால் பல்வேறு இடங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் கடந்த சில நாட்களாக கனமழை கூட்டி தீர்த்தது. இன்று காலை மும்பை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசாக துவங்கிய மழை 8 மணிக்கு மேல் கனமழையாக மாறியது. பாரல் தாதர் பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்தேரி ரயில் நிலையம் அருகே கோகுலா பாலத்தின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்துள்ளது. இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிப்படைந்துள்ளது. இடிபாடுகளை சரி செய்யும் பணியில் மும்பை தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் இந்த ஆண்டு வழக்கத்தை விட அதிகமான மழை பெய்து வருகின்றது. அசாம், மேகாலயா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் பல்வேறு நகரங்கள் வெள்ளத்தால் மிதக்கின்றன. இந்நிலையில் தமிழகத்திலும் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகின்றது. இந்நிலையில் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவித்துள்ளது. தமிழ் ஈழ விடுதலை புலிகள் அமைப்பை மீண்டும் உருவாக்க வேண்டும் என இலங்கை அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் பேசியது அந்நாட்டு அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் இலங்கை அமைச்சர்கள் விஜயகலா மகேஸ்வரன், வஜிரா அபவர்தனே, அளவதுலா ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய விஜயகலா மகேஸ்வரன், தமிழ் ஈழத்தில் அனைவரும் உயிருடன் வாழவும், நிம்மதியாக வீதியில் நடக்கவும், சிறுவர்கள் நிம்மதியாக கல்வி கற்கவும் தமிழ் ஈழ விடுதலை புலிகளின் கை ஓங்க வேண்டும் என்றார். இதற்காக விடுதலை புலிகள் அமைப்பை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். விஜயகலாவின் இந்த கருத்து அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு நேரம் நாங்கள் உணர்வுபூர்வமாக உணர்கின்றோம். உண்மையிலேயே இன்றைய நிலை தமிழீழ விடுதலை புலிகளை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய முக்கிய நோக்கம். நாங்கள் உயிரோட வாழ வேண்டுமானால், நாங்கள் நிம்மதியா வீதியில் நடக்க வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய பிள்ளைகள் உண்மையிலேயே கல்விக்கு பாடசாலைக்கு சென்று மீண்டும் வீடு திரும்ப வேண்டுமாக இருந்தால், வடக்கு கிழக்கிலே தமிழீழ விடுதலை புலிகளை கை ஓங்க வேண்டும். இந்த நிலையில் அமைச்சரின் இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிங்கள அமைப்பு காவல் நிலைய தலைமையகத்தில் இன்று புகார் அளித்துள்ளது. தென்கொரிய அதிபர் மூன்ஜே வரும் 8ஆம் தேதி இந்தியா வருகின்றார். 4 நாள் பயணமாக இந்தியா வரும் மூன்ஜே பொருளாதார ஒத்துழைப்பு உள்ளிட்ட முக்கிய விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகின்றார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளது. அதில் தென்கொரிய அதிபர் மூன்ஜே வரும் 8ஆம் தேதி இந்தியா வர உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 11ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்களை மூன்ஜே சந்திக்க இருப்பதாகவும், அப்போது இருதரப்பு பரஸ்பரம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து விவாதம் நடத்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த பயணத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தையும் சந்தித்து மூன்ஜே பேச்சுவார்த்தை நடத்துகின்றார். மூன்று மாதங்களுக்கு மேல் பயன்படுத்தப்படாத ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படாது என தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். பொது விநியோக திட்டத்திற்கான செலவுகளை கட்டுப்படுத்த 3 மாதங்களுக்கு மேல் பயன்படுத்தப்படாத ரேஷன் கார்டுகள் ரத்து செய்ய வேண்டும் என மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் அறிவித்திருந்தார். இந்த உத்தரவு அனைத்து மாநில அரசுகளுக்கும் தெரிவிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அமைச்சரின் இந்த அறிவிப்பு நாடு முழுவதும் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக திமுக எம்எல்ஏ மா சுப்பிரமணியன் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ், 3 மாதங்களுக்கு மேல் பயன்படுத்தப்படாத ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படாது என்று கூறினார். இது மத்திய அரசின் அறிவுரையை தவிர கொள்கை முடிவு இல்லை என விளக்கமளித்த அமைச்சர் காமராஜ், இதனை தமிழக அரசு பின்பற்றாது என்றும் கூறினார். வானத்திலேயே உலாவிக் கொண்டிருக்கும் பிரதமருக்கு பாமர மக்களின் நிலைமை தெரியவில்லை என்று மதிமுக பொதுச்செயலர் வைகோ கூறியுள்ளார். முன்னதாக சென்னை பெரம்பலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, குட்கா வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கூண்டில் நிற்க வேண்டியவரே தமிழக டிடிஜிபியாக இருக்கும்போது தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டிற்கு எப்படி நியாயம் கிடைக்கும் என்று கேள்வி எழுப்பினார். சிறு குறு தொழில்கள் நடத்துவோர், வணிகர்கள், பொதுமக்கள் பெருமளவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
உலக நாடுகளுக்கு மத்தியில் வானத்திலேயே உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய பிரதமருக்கு இந்த கஷ்டப்படுகிறவர்களுடைய சிரமங்கள் அவருக்கு தெரியவில்லை. அதனால் தான் அவர் பென்ஸ் காரை ஒப்பிட்டு சாதாரண பொருளையும் அதை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா என்று விளக்கம் தருகிறார். நீதிபதியே கூட ஒரு இடத்துல கேட்டிருக்கிறார், துப்பாக்கி சூடு நடத்துறவங்களே விசாரணை பண்ணா எப்படி நியாயம் கிடைக்கும்? அதனால ஏற்கனவே குட்கா வழக்கில் குற்றவாளி குண்டில் நிறுத்தப்பட வேண்டியவர் டிஜிபியா இருக்கிறாரு. திட்டமிட்டு படுகொலை செய்து 16 பேரை ஈவிரக்கம் இல்லாமல் சுட்டுக் கொண்டவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது, டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் கூட கிடையாது. அப்போ இந்த கொலையை இந்த படுகொலையை ஏவியதே அரசாங்கமா? அதனால தான் நடவடிக்கை எடுக்கலையா? காவல்துறை மேலே தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அதனால் உண்மை வரணும்னு சொன்னால் இந்த திட்டமிட்டு சுட்டுக் கொண்டவர்கள் கொலை குற்றவாளிகளாக கூண்டு நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த விசாரணை சிபிஐ விசாரணைக்கு போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய. சென்னையில் உள்ள முதல்வர் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை எழும்பூரில் மாநில தலைமை காவல் கட்டுப்பாட்டு மையம் செயல்படுகின்றது. இந்நிலையில் நேற்று மாலை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் சென்னை கிரீன்வே சாலை உள்ள முதல்வர் பழனிசாமி வீட்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் விடுத்து பின்னர் தொடர்பை துண்டித்து விட்டார். இதையடுத்து வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் பிரிவினர் முதலமைச்சர் வீட்டில் சோதனை நடத்தினர். இதில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது புரளி என்பது தெரியவந்தது. இதனிடையே மத்திய குற்றப்பிரிவு மற்றும் சைபர் கிரைம் போலீசார் மிரட்டல் தன் மர்ம நபரை தேடி வருகின்றனர். சென்னை துறைப்பாக்கத்தில் ஆந்திராவை சேர்ந்த பெண் ஐடி ஊழியர் 9 மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவை சேர்ந்த பிரியங்கா என்ற 24 வயது இளம்பெண் சென்னை அடுத்த துறைப்பாக்கத்தில் அமைந்துள்ள தொழில்நுட்ப பூங்காவில் இருக்கும் THL எனப்படும் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் இவர் அலுவலக கட்டிடத்தின் 9 தளத்திலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இரத்த வெள்ளத்துடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தவரை சக ஊழியர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் வரும் வழியிலேயே உயிர்ந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் பிரியங்காவின் நண்பர்கள் சக ஊழியர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே கார்களில் கடத்தி வரப்பட்ட 2500 மேற்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் அது தொடர்பாக 7 பேரை கைது செய்தனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள மூவலூர் மற்றும் குத்தாலம் பகுதிகளில் நேற்று இரவு தனிப்படை போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது காரைக்காலிருந்து கடத்தி வரப்பட்ட 2500 மேற்பட்ட மது பாட்டில்கள் மற்றும் மது பாட்டில்களை ஏற்றி வந்த 2 கார்கள் வேன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இதேபோல் மயிலாடுதுறை அருகே உள்ள பெரம்பூர் பகுதியில் காரைக்காலிருந்து இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 600 சாராய பாக்கெட்டுகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த கடத்தல்கள் தொடர்புடைய 7 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பயன்படுத்தப்படும் 12,580 மின்னணு வாக்கு இயந்திரங்கள் விழுப்புரத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வந்திறங்கின. வரும் 2019 ஆண்டு இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் விழுப்புரம் மாவட்டத்தில் பயன்படுத்துவதற்காக 8,150 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 4,430 வாக்கு எண்ணும் இயந்திரங்கள் தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. அதன்படி இந்த வாக்கு இயந்திரங்கள் பெங்களூருவில் பெல் நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்டு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் விழுப்புரத்தில் உள்ள தமிழக அரசின் சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டுவரப்பட்டது. இந்த எந்திரங்களை அனைத்து கட்சியின் பிரதிநிதிகள் முன்பாக பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் எந்திரங்கள் உள்ள அறையை பூட்டி சீல் வைக்க உத்தரவிட்டார். தேர்தல் ஆணையத்தின் ஆணையின்படி பெங்களூரில் உள்ள பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்லிருந்து புதிய வகை பேலட் யூனிட்டும் கண்ட்ரோல் யூனிட்டும் இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்துக்கு வரப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 8,150 பேலட் யூனிட்ஸும் 4,430 கண்ட்ரோல் யூனிட்ஸும் விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அனைத்து மிஷின்களும் இன்று பெறப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் அவற்றை எல்லாம் அன்லோட் பண்ணி இங்கே குடோனில் பாதுகாப்பாக வைக்கப்பட உள்ளது. நாகையில் விசைப்படகுகளுக்கு மானிய விலையில் வழங்க வேண்டிய டீசலை மீன்வளத்துறை அதிகாரிகள் வழங்காததால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகையில் மீன்பிடி தடை காலத்தில் மீன்பிடித்ததாக கூறி 300 விசைப்படகின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்த மீன்வளத்துறை அந்த படகுகளுக்கு மானிய விலையில் வழங்க வேண்டிய டீசலையும் வழங்காமல் நிறுத்தி வைத்தது. இதன் காரணமாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல முடியாமல் 300 விசைப்படகுகளும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் ஆவேசமடைந்த மீனவர்கள் கீச்சாங்குப்பம் துறைமுகத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக டீசல் விற்பனை நிலையத்தை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
விழுப்புரம் அருகே குடும்ப தகராறு காரணமாக பெண் குழந்தையை கிணற்றில் வீசி கொலை செய்தவரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலம் அடுத்த கருத்தாலங்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் அருள்மணி கோயம்பீடு மார்க்கெட்டில் மூட்டை தூக்கும் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார். இவர் தனது மனைவி அஞ்சலி மற்றும் 1.5 வயது பெண் குழந்தையுடன் சென்னையில் வசித்து வந்தார். இந்நிலையில் தன்னிடம் சண்டை போட்டுவிட்டு கோட்டம் மருதொழி உள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்ற மனைவியை தன்னுடன் குடும்பம் நடத்த வருமாறு அருள்மணி அழைத்துள்ளார். ஆனால் அவர் வர மறுத்ததால் அவரிடம் இருந்த குழந்தையை பறித்துக் கொண்டு வந்த அருள்மணி ஆத்திரத்தில் நயினார்பாளையம் அருகே இருந்த விவசாய கிணற்றில் குழந்தையை வீசி கொலை செய்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய அருள்மணியை தேடி வருகின்றனர். சிவகங்கை அருகே தண்ணீர் தேடி ஊருக்குள் வந்த மானை நாய்கள் கடித்து கொன்றன. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அடுத்த கோட்டூர் கிராமத்தில் ஏராளமான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு வனப்பகுதியிலிருந்து உணவு மற்றும் தண்ணீரை தேடி விலங்குகள் வருவது வழக்கம். இந்நிலையில் குடியிருப்பு பகுதியில் மான் ஒன்று தண்ணீரை தேடி வந்துள்ளது. இதனை கண்ட தெருநாய்கள் மானை துரத்தி சென்று கடித்துள்ளது. இதில் படுகாயமடைந்த மான் உயிரிழந்தது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மானின் உடலை தேவக்கோட்டை கால்நடை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடி கலவரத்திற்கு மக்கள் அதிகாரம் அமைப்பைச் சேர்ந்தவர்களே காரணம் என மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிடம் மடத்தூர் கிராம மக்கள் புகார் அளித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட சென்றவர்கள் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதனால் ஏற்பட்ட கலவரத்தில் 13 பேர் உயிரிழந்ததுடன் பலர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் தூத்துக்குடி கலவரத்திற்கு மக்கள் அதிகாரம் அமைப்பைச் சேர்ந்தவர்களே காரணம் என மடத்தூர் கிராம மக்கள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிடம் புகார் அளித்தனர். அக்குழுவின் செயலாளரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் மக்கள் அதிகாரம் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மடத்தூர் மக்களின் உணர்வுகளை தவறான முறையில் தூண்டிவிட்டு தற்போது அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாதது போல் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மடத்தூர் கிராம மக்களின் இந்த புகாரால் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களாகிய எங்கள் ஊர் மக்களுக்கு மக்கள் அதிகாரம் என்ற அமைப்பிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. மக்கள் அதிகாரத்தை சார்ந்த எந்த அமைப்பும் எங்களை இயக்கவில்லை. அவர்கள் எங்கள் ஊரில் வந்து இருந்தார்கள், எங்களை இயக்கினார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் மார்ச் 24 நடந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கொடுத்த வழக்கறிஞர் வாங்கி கொடுத்த வழக்கறிஞர்கள் என்று தான் எங்களுக்கு தெரியுமே ஒழிய அவர்கள் மக்கள் அதிகாரம் சார்ந்தவர்கள் என்று இப்பொழுது தெரியும் பொழுது எங்கள் ஊரில் உள்ள பொதுமக்கள் அனைவருக்கும் அச்சுறுத்தும் விதமாக பல வழக்குகள் போடப்பட்டுள்ளன. அந்த வழக்குகள் அனைத்தும் திரும்ப பெற வேண்டும் என்றும் மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்றும் நாங்கள் இன்று மாவட்ட சட்ட உதவி மையத்தை அணுகியிருக்கின்றோம். அரக்கோணத்தில் ரயில்களை தாமதமாக இயக்கியதால் பயணிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் கடந்த சில நாட்களாகவே ரயில்கள் தாமதமாக வருவதாக குற்றச்சாட்டு உள்ளது. இது தொடர்பாக பயணிகள் புகார் அளித்தும் ரயில் நிலைய அதிகாரி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது. இந்த திடீரென ஏற்பட்ட சிக்னல் கோளாறு காரணமாக அனைத்து ரயில்களும் தாமதமாக வந்து சேர்ந்தன. இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் சென்னையிலிருந்து திருப்பதி செல்லும் சப்தகிரி விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ரயில் நிலைய அதிகாரியை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பயணிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். பயணிகளின் ரயில் மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பு நிலவியது. தாய்லாந்தில் ஒரு வாரத்திற்கு மேலாக குகைக்குள் சிக்கியிருந்த 12 கால்பந்தாட்ட சிறுவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். தாய்லாந்தில் கடந்த 23 கால்பந்தாட்ட குழுவை சேர்ந்த 12 சிறுவர்கள் பாமி என்னும் மலை குகைக்கு சென்றுள்ளனர். அப்போது குகைக்குள் மழை காரணமாக வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதனால் பயிற்சியாளர்களுடன் 12 மாணவர்களும் குகைக்குள் சிக்கிக் கொண்டனர். இதையடுத்து மலையேறும் வீரர்கள் காணாமல் போனவர்களை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் ஒரு வாரத்திற்கு பிறகு குகைக்குள் இருந்த 12 கால்பந்தாட்ட சிறுவர்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து அவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது.
லண்டனில் நடைபெற்று வரும் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரர்கள் ஃபெடரர் மரின் சிலிச் வாவ்ரிங்கா ஆகியோர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். லண்டனில் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகள் நடைபெற்று வருகின்றது. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் முதல்நிலை வீரர் ரோஜர் ஃபெடரர் செர்பியாவின் டுசன் லாஜோவிச்சை எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் 6-1, 6-3, 6-4 என்ற நேச்சர் கணக்கில் ஃபெடரர் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார். மற்றொரு ஆட்டத்தில் மரின் சிலிச் ஜப்பான் வீரர் யோகிஹிட்டோ நிஷிகாவையும் டிமிட்ரோவை வாவ்ரிங்காவும் வீழ்த்தினர். பெண்கள் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்றில் கரோலின் ஓஸ்னியாக்கி வர்வரா லெப்சோங்காவை தோற்கடித்து இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார். மற்றொரு ஆட்டத்தில் ஸ்லோபன் ஸ்டீவன்ஸ் டோனோ வெக்கிச்சிடம் அதிர்ச்சி தோல்வி கண்டு வெளியேறினார். இதேபோல் செரீனா வில்லியம்ஸ் 7-5, 6-3 என்ற கணக்கில் சுவிட்சர்லாந்து வீராங்கனை ரஸ்ஸை தோற்கடித்து முன்னேறினார். புத்தமுதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலைமுரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.